சற்று முன் லோக்சபா தேர்தல் வரலாற்றிலேயே பெருவாரியான வாக்குகளை கைப்பற்றி திமுக பிரமாண்ட சாதனை அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள் அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று முடிந்துள்ளது அந்த வகையில் பத்தாண்டு கால பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்காக இருபத்தெட்டு எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் களம் கண்டார்கள் இதுவரை இப்படி எதிர்க்கட்சிகள் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டது கிடையாது இதனால் இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதியோடு நிறைவடைந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டது அதேபோல் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இருபத்தோடு தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக இருபத்தோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது மேலும் புதுச்சேரி ஒரு தொகுதி உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றது ஒரு தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட சிபிஎம் சிபிஐ விசிகா போன்ற சிறிய கட்சிகளும் வெற்றி பெற்றார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு தொகுதியில் போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியே அபார வெற்றி பெற்றது குறிப்பாக திமுக கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக அதிமுக பாமக தேமுதிக வேட்பாளர்கள் தோல்வியை தழுவினார்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கடி கூடி வந்தார் அதே போலவே தற்போது நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னிலை பெற்று அபார வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்துள்ளது அது இல்லாமல் லோக்சபா தேர்தல் வரலாற்றிலேயே இந்திய அளவில் நடைபெற்ற தேர்தல்களில் பெருவாரியான வாக்குகளை கைப்பற்றி திமுகவே பிரமாண்ட சாதனை படைத்திருக்கிறது குறிப்பாக திமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது இது எந்த கட்சியும் செய்யாத மிகப்பெரிய சாதனையாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் திமுக பெற்ற வாக்குகளும் அதிகப்படியான வாக்குகளாகும் இதுவரை எந்த கட்சியும் திமுகவின் வாக்குகளை இனி தாண்ட முடியாது என்ற கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இதுவரை நடந்த தேர்தல்களிலேயே திமுகவின் இந்த சாதனை இந்திய அளவில் பேசும் பொருளாகவே மாறி வருகிறது